யாழ் கோப்பாய் பகுதியில் இரண்டு லட்சம் பெறுமதியான இரண்டு கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கொண்டு செல்லப்படுவதாக யாழ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இரகசிய தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது வடமராட்சி தாலையடி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் பயணித்த மோட்டார் வண்டியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை கொடிகாமம் பகுதியில் கஞ்சா வர்த்தகத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் இருவரை நேற்றைய தினம் சனிக்கிழமை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பகுதியில் கேரள கஞ்சா விற்பனை இடம்பெற்று வருவதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சுற்றி வளைப்பு தேடுதல் ஒன்றினை போலீசார் மேற்கொண்டனர் இதன்போது முப்பத்தி ஆறு கிலோகிராம் அளவிலான கேரள கஞ்சாவினை போலீசார் கைப்பற்றியதோடு இருபத்தி இரண்டு மற்றும் பத்தொன்பது வயது இளைஞர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர்